10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை நீங்கள் வந்து சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு பொருத்திய சட்டங்கள் உண்டு. உண்டாசில போடுவது பொருத்தமா இல்லையா என்ற கேள்வியை தான் நான் எழுப்பியிருக்கேன். அவர் என்னை பற்றியே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது, என்னையும் பிரிச்சு நிறைய விஷயத்தில் அவர் கொச்சையான கருத்து தான் சொல்கிறாருன்றத கொச்சை மட்டுமில்லை, பொய்யான கருத்துகள் மிகைப்படுத்தி சொல்கிற கருத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் தான். அதனால் அவர் சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் ஒன்றும் வக்காலத்து வாங்கலை, அது சொல்கிறது ரைட்டுன்னு நான் சொல்லலை. அவர் வந்து ஒரு அடக்கமாக பேசுவது கிடையாது, அநாகரிகமாக பல கருத்துக்களை சொல்கிறார் என்பதெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதையெல்லாம் அதற்கு மேலாக வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு தனியாக அதில் வந்து மற்ற செக்ஷனில் தான் போட முடியும். கூண்டாஸ் பொருந்துமா இல்லையா, கூண்டாஸ் இப்பொழுதுதான் போட்டு அது உயர்நீதிமன்றமே இல்லைன்னு சொன்னோடனே உடனடியாக இன்னொரு கூண்டாஸ் போட்டால் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று எனக்கு நம்பிக்கை. திமுக இருந்தாலும் திமுக வந்து ஒரு இப்போ ஒரு அரசு தான், மாநில அரசுங்கிறது தலித்த முதலமைச்சராக அனுமதிக்கிறது வாய்ப்பு கட்சியை மட்டும் குறிப்பிடுகிறாரா, சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்தை சொல்லல, சமுதாயத்தை தான் குறிப்பிடுகிறார். அதனால நான் ஏற்றுக்கொள்கிறேன், பல மாநிலங்களிலே பல கட்சிகளிலே தலித் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள். நான் இதை கண்கூடாவே பார்த்துருக்கிறேன், எனக்கு நன்றாகவே தெரியும், அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரியும். பல மாநிலங்களில் தலித்தை வந்து முதலமைச்சர் என்று அறிவித்தால் அதில் வந்து சமுதாயத்தில் இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய தனிப்பட்ட அவருடைய வர்த்தக விவகாரத்தில் தான் அவர் ஏதோ அது வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுது. அதனால அந்த நிறுவனத்தில் நடந்த குளறுபடியால் அவருடைய தனிப்பட்ட வர்த்தகத்தால் அதில் வந்து அவருக்கு கைதாகிருக்கு. இதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தம் கடந்து போயிருக்கு? முதலமைச்சர் ஆகலாம், அப்போ கூட கட்சன் வந்து முக்கியமான அமைச்சராக வரலன்றது ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்கள் கேட்க வரணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட். சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று சொல்லும் அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளேன். என்னவாக இருந்தாலும் இங்கே அந்த சூழல் இன்னும் அந்த சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லையே, சுப்ரீம் ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்தாங்களே, நடத்தலாம்னு ஆர்டர் கொடுத்தாங்களே, யாரு வேண்டுமானாலும் நடத்தலாம், அந்த தேசிய கொடியை மதித்து நடத்த வேண்டும் என்று இப்பொழுதுதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஹைகோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கு. அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம், எங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம், அது நாங்களும் நடத்துவோம் நினைக்கிறோம். இதுல முக்கிய பிரமுகர்லாம் கிடையாது, தெளிவா தெரிஞ்சுங்க. திரு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் அரசியல் பின்னணியால் அந்த கொலை நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். அது அவர்களுக்கு உள்ளே இல்லை முன்விரோதமா, இல்லை வர்த்தக ரீதியாக வந்த ஒரு ஒரு கருத்து வேறுபாடால் அந்த கொலை நடந்திருக்கலாமே தவிர அரசியல் காரணத்துக்காக, அவர் ஒரு அரசியல் கட்சியோட பிரதிநிதி என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், அவர் அந்த அரசியல் கட்சியிலே ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்வைப்பதால் அந்த கொலை நடந்ததாக நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது, அதுவும் உண்மையும் கிடையாது. முன்விரோதமாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு வர்த்தக ரீதியான ஏதாவது அவர்களுக்குள்ளே இருந்து கருத்து வேறுபாடு இருந்தது. ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, அரசியல்வாதிகள் யாரும் ரவுடியாக மாறல, காலங்காலமாக அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் யாரும் ரவுடியாக மாறவில்லை. ஆனால் சமீப காலமாக ரவுடிகள் பல பேர் போய் பல கட்சியில் தஞ்சமடைந்து விட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பல கட்சியில் இருக்கவங்களும் கைது செய்யப்படுகிறார்களே. வாடிக்கையாக காலங்காலமாக அரசியல் செய்பவர்கள், கட்சியிலே பதவிக்கு வருபவர்கள், மேடையில் ஏறி பேசுபவர்கள் யாருமே ரவுடியானால் ஆனது. ஆனால் பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் பல கட்சிகளிலே அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொஞ்சம் ரவுடி எலிமெண்ட் போய் சேர்றாங்கிறது யதார்த்த ஒண்ணு. குறிப்பாக பாஜகவில் முதலமைச்சர் அவர்களே ஒரு பட்டியலை இட்டார், 260 பேர் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க 260 பேர் பாஜக சேர்ந்துட்டாங்க. இங்க சேர்றதெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷனுக்காக போய் சேர்றது. அதனால
அதனால இந்த இது வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம் பாஜக. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கவங்க சேர்ந்துருக்காங்க. அதனால் இதை வந்து அந்த அரசியல் கட்சிக்கு அவர்களுடைய நடத்தையை வந்து அரசியல் கட்சி மீது அந்த சாய கட்சி மீது ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அது கொலையா தற்கொலையா என்று ஃபர்ஸ்ட் வந்து முடிவு பண்ணணும். முடிவு பண்ண அப்புறம் காவல்துறை நிச்சயமாக விரைவில் வந்து அதை அதில் வந்து அவர்களை கொலையாக இருந்தால் அதற்கு யார் காரணம் என்று சொல்ல கண்டுபிடிக்கணும். தற்கொலையாக இருந்தால் யாராவது தூண்டினாங்களா, யாருடைய கொடுத்த மன அழுத்தத்தால் நடந்தான்றது கண்டுபிடிக்கணும். இது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காது, வருத்தம் அளிக்கிறது. நான் கண்டிப்பாக கட்சி தலைமையிடம், மாநில கட்சி தலைமையிடம் இதை எடுத்து சொல்ல போகிறேன். இதற்காக அடுத்த நடவடிக்கையாக மாநில தலைமை ஒரு அறிக்கையை வெளியிடும் என்று நம்புகிறேன். மத்திய அரசுல எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட நிலைப்பாடு என்ன? சப்போஸ் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால செபி தலைவர் ராஜினாமா செய்யணுமா வேண்டாமா? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? அதானி குடும்பத்தை பத்தி அவருடைய கருத்து என்ன? ஜிஎஸ்டியை பத்தி அவருடைய கருத்து என்ன? காவேரியை பத்தி அவருடைய கருத்து என்ன? நீட்டை பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு. நீட்டை தவிர வேற என்ன கருத்து? அக்னிவீர் திட்டத்தை பத்தி அவருடைய கருத்து என்ன? அதனால ஒரு ஒரு விஷயத்தை பத்தி அவர் கருத்து சொல்லுங்க. என்கவுண்டரை பத்தி அவருடைய கருத்து என்ன? அப்புறம் வந்து ஆணவ கொலையை பத்தி அவருடைய கருத்து என்ன? கருத்தை சொல்லாமல் ஒரு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை பத்தி நான் எப்படி நான் இடை போட முடியும்? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு நிலையில என்ன நீங்க கேட்கறீங்கல்ல? இப்ப வந்து நான் வந்து வரேன், வந்த உடனே ஒரு ஒரு விஷயத்திலையும் கேட்கறீங்க, என்னுடைய நிலைப்பாடை கேட்கறீங்க, ஒருத்தர் மீது போட்டிருக்க கூண்டாசை பத்தி கேட்கறீங்க, அது சரியா தவறான்னு கேட்கறீங்க. அது நான் கருத்து சொல்றேன். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி நான் பேட்டி கொடுத்துருக்கேன். நான் வந்து அக்னி வீரை பத்தி நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்றோம். அதனால கருத்தை சொல்ல வேண்டும். அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது அவருடைய உரிமை. ஆனால் அவருடைய ஒரு ஒரு விஷய பொது விஷயங்களை பற்றியும் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும். அது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடை அவர் விளக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியா நம்ம வந்து அதை வந்து அது நிலைத்து நிற்குமான்லாம் கருத்து சொல்லணும். வாழ்த்து சொல்றாரு. பாலிடிக்ஸ் தட் இஸ் ஜஸ்ட் பேசிக் கர்டிசி. அறிக்கையை வந்து அது அவருடைய கருத்து என்ன? செபி தலைவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டுமா, இல்ல இதை வந்து மற்ற கட்சிகள் பாஜக சொல்லும் கருத்தோட ஒத்து போகிறாரா? பாஜக வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து காங்கிரஸ் கட்சியோட சதி அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து இது தனியார் ஒரு நிறுவனம் வந்து கொடுத்துருக்க அறிக்கைன்னு சொல்றோம். அது விஜயோட கருத்து என்ன? அக்னிவீர் திட்டத்தை பத்தி விஜயோட கருத்து என்ன? ஜிஎஸ்டியை பற்றி அவர கருத்து என்ன? இன்சூரன்ஸ் பாலிசிக்கு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க, அதோட அவருடைய கருத்து என்ன? அதுல இப்ப வந்து இண்டெக்ஸேஷனை எடுத்திருக்காங்க, இப்ப ரோல் பேக் கொடுத்துருக்காங்க, கிராண்ட் ஃபாதரிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்ல சொத்தை வித்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் கிடையாது, நீங்க வந்து முழுமையாக 18.5% தான் வரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி விஜயோட கருத்து என்ன? இந்த பட்ஜெட்டை பத்தி அவருடைய கருத்து என்ன? அப்புறம் பங்களாதேஷில் நடக்கிற ஆட்சி மாற்றத்தை பற்றி அவரோட கருத்து என்ன? கருத்தை சொல்ல வேண்டும். கருத்தை சொல்லாம என்னை வாழ்த்து தெரிவித்தேன், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தேன், சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்தேன்னா தட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், தட் இஸ் ஜஸ்ட் பேசிக் கட். உங்களுக்கு நான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி நான் தெளிவா விளக்குறேன். உங்களுக்கு பொறுமையா இருந்தீங்கன்னா கேட்டீங்கன்னா நான் சொல்றது தயாராக, எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் போகணும். எது நடந்திருக்கா நடக்கலையா? இல்ல நான் சொல்றேன் என்ன நடந்திருக்கு. இதுதான் இந்த விளக்கத்தை தான் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் வேணும். பொறுமையா நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இதுதான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 தடவை பண்ணிட்டேன், 4வது தடவை இப்ப பண்றேன். முதல் முறையாக ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் 1 வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சார்ஜ் வச்சாங்க? பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில ஒரு ப்ரொமோட்டர் குரூப் வந்து 75% ஷேருக்கு மேல வாங்கக்கூடாது, வச்சுக்க கூடாது என்றுதான் சட்டம், நம்ம ஊர் சட்டம், செபியோட சட்டம். ஆனா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லிமிட்டை தாண்டி அதானி குடும்பம் வந்து அதாவது ஷேர் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? அவங்க பிசினஸ்ல ஓவர் இன்வாய்ஸ் பண்றாங்க. ஒரு 10 ரூபா பொருளை அவங்க கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது 15 ரூபாய்க்கு வாங்கி அந்த 5 ரூபாயை பின்னாடி கிக்பேக்காக வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அவங்க அண்ணா வினோத் அதானி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அதை அனுப்பி வினோத் அதானி ஒரு ஃபண்டில் அந்த பணத்தை போட்டு அவங்களே அவங்க ஷேர் விலையை வாங்கி ஷேர் விலையை கூட்டுறாங்க. அது பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங். இதை தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டில் கொடுத்த சார்ஜ். இது சீரியஸ் சார்ஜ். இதை தான் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று சொன்னாங்க.
இதெல்லாம் விசாரிக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்ல நாங்க ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி செபி போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்கறாங்க? இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங்க யூஸ் பண்ண நிறுவனங்கள் ஃபண்டுகளை எல்லாம் யார் அதுக்கு அல்டிமேட் பெனிஃபிஷரி, யார் அதுக்கு முதலாளின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு செவரை வந்து சந்தித்து விட்டோம், we have hit a blank wall. எங்களுக்கு யார் அந்த 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 ஃபண்டுக்கெல்லாம் முதலாளி எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் இதுல கேஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கொலை கேஸ்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் போய் எனக்கு எந்த விதமான சுப்பும் கிடைக்கல, எந்த கொலை செய்யறதுக்கு அவங்க யூஸ் பண்ண கத்தி என்னால கண்டுபிடிக்க முடியல, கொலை செய்யறதுக்கு என்னால யூஸ் பண்ண துப்பாக்கி என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா கோர்ட் என்ன செய்யும்? கேச மூடுமா இல்லையா? துப்பு கண்டுபிடிக்கிறதால கோர்ட்டு கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி வைக்கிற எவிடன்ஸை வச்சுதான் கோர்ட் தீர்ப்பு தரும். செபி தான் எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். செபி போய் என்ன சொல்றாங்க, எங்களால எந்த விதமான எவிடன்ஸும் கண்டுபிடிக்க முடியல, அதனால சுப்ரீம் கோர்ட் முடிச்சு. ரெண்டாவது வந்திருக்க ஹிண்டன்பர்க் போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 2015 திருமதி மாதவி பூரி புட்ச் இன்னைக்கு செபிக்கு தலைவராக இருக்காங்க, அந்த தனிநபராக இருக்கும்போது அவர்களும் அவருடைய கணவரும் இந்த ஒரு 2015 சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணது தப்பே கிடையாது, அவங்க தனிநபர், அவங்க எப்படி வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது. இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த ஃபண்டு இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த ஃபண்டை நடத்தினது வந்து திருமதி புட்சோடைய கணவருடைய கிளாஸ்மேட் ஐஐடியில இருக்கவர். அவர் யாருனாக்க அதானி குழுமத்தில் வேலை செய்யறவர். அதே ஃபண்டை தான் பிற்கா பின்னாடி வினோத் அதானி யூஸ் பண்ணி அவங்க கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ செபி வந்து என்ன அப்படிவிட்டு கொடுக்குறாங்க, இந்த ஃபண்டெல்லாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, இந்த ஃபண்டை யார் நடத்துறான்னு எங்களுக்கு தெரியாது, இந்த ஃபண்டுக்கு யார் முதலாளின்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது பொய். ஏன்னா இவங்களுக்கு அந்த ஃபண்டை நடத்துறவரை தெரியும், இந்த ஃபண்டில் இவங்களே முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்க முதலீடு பண்ணது நான் தப்புன்னு சொல்ல, ஆனா அந்த ஃபண்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஃபண்டை யாரு நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாரு, அது தப்பு. அந்த ஃபண்டோட முதலாளி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க பாரு, அது தப்பு. ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடேவிட் போட்டீங்கன்னா எந்த கோர்ட்லயும் கீழ் கோர்ட்ல அபிடேவிட் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு அபிடேவிட் போடுறோம். அதனால செபி போட்ட அபிடேவிட் முழுக்க முழுக்க பொய். அந்த பொய்யான அபிடேவிட்டை போட்டதற்கு இவர்கள் பதவி விலக வேண்டும். எப்படி ஒரு செபி, அதாவது ஒரு கண்காணிக்க வேண்டிய பங்கு சந்தையை கண்காணிக்க வேண்டிய அமைப்பு வந்து ஒரு பொய்யான அபிடேவிட்டை போட்டிருக்காங்க, அதுதான் சார்ஜ், அதை தான் காங்கிரஸ் கட்சி சொல்லுது. அதனாலதான் திருமதி மாதவி பூரி பூச் அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த கம்பெனி யாருன்னு தெரியாதுன்னு செபி போட்ட அபிடேவிட் முழுக்க முழுக்க பொய். ஏன்னா இவர்களுக்கு அந்த கம்பெனி யாருன்னு தெரியும், ஏன்னா இவர்கள் அந்த கம்பெனியிலே முதலீடு செய்திருக்கிறார்கள். இவர்கள் முதலீடு செய்து தவறு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு யார் அந்த கம்பெனியை நடத்துறாங்கன்னு தெரியும். அதே ஃபண்டு தான் இந்த அதானி குடும்பத்துல அவங்க லிமிட்டுக்கு மேல ஷேர் வாங்குறதுக்கு உதவுனது, அந்த ஃபண்டை தான் வினோத் அதானி பயன்படுத்துறாரு. எங்க இருந்து பணம் வினோத் அதானிக்கு போய், எப்படி வினோத் அதானி அந்த ஃபண்டுக்கு பணம் போட்டு, எப்படி அந்த பணம் இங்க வந்துச்சுன்னு விசாரிக்க வேண்டும். அதை போய் விசாரிக்கும் பொழுதுதான் முதல்ல வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுன்னு தெரிய சொன்னதுனால கேச மூடிட்டாங்க. இப்ப என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு யார் அந்த ஃபண்டினே தெரிஞ்சிருக்கு, இங்க சரியா விசாரிக்கல, அதனால இவங்க ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. அர்ஷத் மேத்தா ஸ்கேம் வேற, இது வேற. அர்ஷத் மேத்தா தானா எந்த கம்பெனியும் நடத்தல, கன்சல்ட் பண்ணிக்காது. அர்ஷத் மேத்தா ஒரு நியர்லி ஸ்டாக் புரோக்கர், அவ்வளவுதான். இவரு வந்து அப்படி கிடையாது, இவங்க சொந்த கம்பெனிலேயே லிமிட்டுக்கு மேல ஷேர் வாங்குறாங்க. இது பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங். இவங்க வந்து ஓவர் இன்வாய்ஸ் பண்றாங்க, பணத்தை வெளியே எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, வெளிநாட்டுக்கு அவங்க பணத்தையே எடுத்து அவங்க ஷேரையே திருப்பி வாங்குறாங்க. அர்ஷத் மேத்தாவும் ஸ்டாக் மார்க்கெட் நடந்த குளறுபடி, ஆனா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க, அது கம்ப்ளீட்லி வேற இஷ்யூ, இது கம்ப்ளீட்லி வேற இஷ்யூ. ராகுல் காந்தி அவரும் எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? ராகுல் காந்தி வந்து இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல, இந்தியால எல்ஐசியில யார் யார் பாலிசி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் கூட தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார் யார் பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் பேங்க்ல வச்சிருக்காங்களோ அவங்க கூட தான் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து யார் வேணாலும் வாங்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. உங்களுடைய சொந்த பணத்தை, வரி கட்டின பணத்தை நீங்க எங்க வேணா முதலீடு செய்யலாம், அது லாபம் வரும், லாபம் போகும். நான் வச்சிருக்கேன் ஸ்டாக், வச்சிருக்கேன், சில ஸ்டாக் நல்லா இருக்கு, சில ஸ்டாக் நல்லா இல்ல, இது வந்து குற்றமே கிடையாது. இன்கம் டேக்ஸ்ல நான் கணக்கு காமிக்கணும், நான் கணக்கு கேட்டு வாங்கின பணத்தை வந்து முதலீடு செய்யணும். அதைத்தான் ராகுல் காந்தி செய்திருக்காரு. ராகுல் காந்தியோடைய ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டாக் வந்து கூறி போச்சுனால அதுதான், அதுக்கு அதை எந்த வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க, என்ன வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க? அவர் ஏதாவது சட்டம் போட்டாரா? அவர் ஏதாவது ஒரு கம்பெனி ஹெல்ப் பண்றதுக்கு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக பலனடைஞ்ச, நான் கூட பலனடைஞ்சிருக்கேன், ராகுல் காந்தி மட்டும் இல்ல, நான் பலனடைஞ்சிருக்கேன். என்னையும் சேர்த்து சொல்லுங்க ரவிசங்கர் பிரசாத், நானும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நானும் பலனடைஞ்சிருக்கேன். என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல இருக்கு, என்னோட எலெக்ஷன் அபிடேவிட்ல இருக்கு, என்னோட சொத்து பதிப்பு இருக்கு, அதுக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன். கண்டிப்பாக நானும் பலனடைஞ்சிருக்கேன். அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியாவில் கோடிக்கணக்கானவர் பலனடைஞ்சிருக்காங்க, கோடிக்கணக்கானவர் பணம் விட்டுருப்பாங்க, அது ஏதாவது குற்றமா இருக்கு?
என்ன வகையில குற்றம் நினைக்கிறீங்க? அதை எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? ராகுல் காந்தி பலன் அவரு டாக்ஸ் கட்டி அவரோட வருமானத்துல அவர் சொத்து வாங்குறாரு. நாளைக்கு புதுக்கோட்டையில ஒரு சொத்து வாங்குறீங்க, விலை ஏறி போச்சு, நீங்க லாபம் பண்றீங்கன்னா அது குற்றமா? அது எப்படி சொல்லலாம் குற்றம்னு? சர்ச்சை இல்ல, வரவேற்பு வந்தது, சர்ச்சையே கிடையாது. எந்த இடத்துலயும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள், ஒரு நபரை தவிர, ஒரு நபரை தவிர யாரிடம் இருந்தும் சர்ச்சை வரவே இல்லை. அத்தனை காங்கிரஸ் நண்பர்களிடம் இருந்தும் வரவேற்பு பாராட்டு தான் வந்தது. அவர் 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 எங்களுடைய கூட்டணி கட்சியை நாங்கள் மதிக்கிறோம், அவர்களுக்கு ஒரு கருத்து உண்டு, எங்களுக்கு ஒரு கருத்து உண்டு, எல்லா கருத்திலும் நாங்கள் அவர்களோடு ஒத்து போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்தியாவிலே ஒரு ஜனநாயக ஆட்சி வர வேண்டும், இந்தியாவிலே ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வர வேண்டும், மாநிலங்களை மதிக்கின்ற ஆட்சி வர வேண்டும் என்ற கொள்கையிலே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றமும் ஒத்துமை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிராகரிக்கப்பட வேண்டிய அரசியல் கட்சி, மக்கள் அவர்களை நிராகரிப்பார், அந்த கட்சியை நிராகரிப்பார். அவர்கள் இந்த கேம்லயே அவங்க வந்து சேர்த்துக்க போறது வேற. அவங்க என்ன கருத்து சொன்னாலும் அவங்க வெளியே இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் உண்டு. யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம். அது முழுக்க முழுக்க நம்மளோட அரசியல் சாசனத்துல முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமை. அந்த உரிமை தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலினுக்கு உண்டு. அவர் வந்து அவர் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த கருத்தை இப்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிஜேபியோட யாரு உறவு வச்சிருந்தாலும் நாசமா போட்டாங்க. எங்களுடைய கட்சி தெளிவாக எங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்துக்கு நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை. ஏனால் இந்த ஆளுநர் அரசியல் சாசனத்தை தாண்டி அத்துமீறலாக செயல்படுகிறார். அதை கண்டித்து நாங்கள் அவங்க கட்சி அவங்க முடிவு பண்ணலாம். ஏங்க அவங்க எங்க போறாங்கன்றது என்ன எப்படி கேட்கலாம்? அவங்க முடிவு, அவங்க தனி கட்சி, அவங்க முடிவு எடுக்கிறாங்க. எங்க கட்சி முடிவு எடுத்துட்டு போகலன்னு அதை நான் ஏத்துக்கிறேன். இது நான் நடந்துக்கலாம். அவங்க இதற்கு நினைவாற்றல் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எல்லா தேர்மையும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இப்பதான் கவனிக்கிறாங்க. நான் எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். தேர்தலுக்கு முன்பு இல்ல, காலங்காலமாக நான் மனதில் ஏற்பட்டதே நியாயம் என்று படுவதை என்றுமே பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுதுதான் கவனிக்கிறார்கள்.